அன்பு நண்பர்களே, வணக்கம். முதல்ல என் பேர் செல்வராஜ். நான் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவன். நான் பெரிய அளவில் எதுவும் சாதித்ததாக இன்று வரை நான் நினைத்ததில்லை, நினைத்து பெருமைப்பட்டதும் இல்லை. ஆனால் ஆங்காங்கே சில சிறிய காரியங்களை செய்வதற்காக சில முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நானும் ஒரு பக்தி போதையிலே இருந்தவன்தான். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்தான் நான் வருகிறேன். ஆனால் புனேயில் எனக்கு கிடைத்த இறையியல் அனுபவமும் அதற்கு பின்னால் விடுதலை இறையியல், அது பற்றி நான் ரோமிலே இருந்தபோது நான் கற்றுக்கொண்டது, என்னுடைய ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொண்டது, பின்னால் இந்தியாவுக்கு திரும்ப வந்தபோது இந்த ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடங்களில் இந்த முகாம்களுக்காக சென்றதெல்லாம் என்னுடைய பார்வையை அது மாற்றியது. எனவே இந்த ஏழை மக்களுக்காக இருந்தவர் தான் இயேசு. அவர்கள் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும் என்று வந்தவர் இயேசு. அதில் ஒரு கடுகளவாவது நான் சாதிக்க வேண்டும் என்று இந்த மக்களோடு இணைந்து நான் செயல்பட ஆரம்பித்தேன். ஆனால் துவக்கத்தில் ஏதோ நாம் அந்த மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் போனேன். ஆனால் போக போக அந்த மக்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது தான் அதிகம் என்று நான் நினைக்கின்றேன். மனித தன்மை என்னில் இருப்பதை காட்டிலும் அவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது அதிகம். அவர்கள் கேட்கின்ற கேள்வி, அவர்களுடைய பார்வைகள், இவைகளெல்லாம் என்னை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைத்தன. இதைத்தான் நான் பவுல் இறையியல் கல்லூரியிலே ஒரு 18 ஆண்டுகள் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை சொல்லிக் கொடுத்தேன். ஒருவேளை அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் தீவிரமாக என்னுடைய வார்த்தைகள் இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. அங்கிருந்து நான் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வந்தது, வெளியேற்றப்பட்டேன். அதற்கு பிறகு ஒரு ஆசிரமத்தில் போய் ஓராண்டு இருந்து கொஞ்சம் தியானம் செய்தேன். திரும்பவும் நான் அந்த கல்லூரிக்கு வந்து ஓராண்டு பணி செய்துவிட்டு மறை மாவட்டத்துக்கு வந்தேன். நான் கீழமுடிமன் என்ற ஒரு பங்கிலே இருந்தேன். அந்த பங்கில் நான் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேனோ அதை நான் செய்வதற்காக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக முதலிலே அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு கல்வி வேண்டும். நான் இன்று இருந்த அந்த மறைவட்டத்திலே 8வது வகுப்புக்கு தவிர அடுத்து அந்த மறைவட்டத்தில் 9வது வகுப்பு மறைவட்டம் முழுவதிலும் எங்குமே இல்லை. எனவே நான் அங்கு 9, 10 என்ற அந்த வகுப்பை ஆரம்பித்து வெறும் 8 கல்வியை மட்டுமல்லாமல் ஒரு விழிப்புணர்வு கல்வியையும், குறிப்பாக ஒரு அரசியல் விழிப்புணர்வு அடித்தள மக்களிடம் அதிகமாக இல்லை என்று நான் உணர்ந்தேன். ஒரு இறை விழிப்புணர்வு பற்றி பேச வேண்டுமென்றால் அடித்தள விழிப்புணர்வு இல்லாமல் இறை உணர்வை பற்றி நாம் பேச முடியாது. சமூக விழிப்புணர்வு இல்லாமல் அதை பற்றி நாம் பேச முடியாது. எனவே அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி கொடுக்கும்போது மற்றவர்களும் சில குழுக்கள் அங்கே வந்து பயிற்சி பெற வந்தார்கள். அப்போது அந்த மாதிரி வந்த குழுக்களுக்கும் நான் பயிற்சி கொடுப்பதற்காக முன்வந்தேன். என்னை போன்ற மற்றவர்களையும் இணைத்து இந்த பயிற்சியிலே நான் பங்கு கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். எனவே இதை இந்த மாதிரி சிறிய காரியங்களை, அதற்கு பின்னால் இப்போது கூடங்குளம் அணு உலை பிரச்சனையில் வந்தபோது அதற்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எங்களுடைய மறை மாவட்டம், தூத்துக்குடி மறை மாவட்டம் எடுத்தது. உண்மையிலே எங்களுடைய ஆயர் அப்போது இருந்த இவான் அம்ப்ரோஸ் அவர்களை பாராட்ட வேண்டும். ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தார். அதனால் அந்த மறை மாவட்டம் பாதிக்கப்பட்டது. அந்த மறை மாவட்டத்தினுடைய கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டன. ஆனாலும் கூட அவர் துணிச்சலோடு இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பணியை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திருச்சபை ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட திருச்சபை, அதற்கு சில எல்லைக்கோடுகள் இருக்கின்றன, அதை தவிர்த்து கடந்து மற்றவர்கள் வரமாட்டார்கள். இதுபோல் சங்கர்லிங்கபுரத்தில் பிரச்சனை இருந்தபோதும் அப்போது ஆயர் பீட்டர் அவர்கள் இருந்தார்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்தோம். அவர் ஒரு அருமையான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். ஆனால் அந்த அறிக்கையை வெளியிட்டு அவர் ஒரு பொது விசாரணையில் வந்து இந்த மக்களுக்காக, அங்கே அடித்து நொறுக்கப்பட்ட அந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுத்த போது அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வந்தன. அரசு தரப்பிலும் இருந்து நெருக்கடி, உள் கிறிஸ்தவத்துக்குள்ளும் இருந்து அதற்கு மேலே அவரால் வர முடியவில்லை. அங்குதான் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், திருவையிலும் நாம் பணி செய்ய வேண்டும், திருவையை கடந்து மற்றவர்களோடும் இணைந்து பணி செய்ய வேண்டும். அங்கே இடதுசாரியைச் சேர்ந்தவர்களும் தீக்கா இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கே வந்தார்கள். அவர்கள்தான் அப்படி வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கியதனால் அன்று முதலமைச்சராக இருந்த திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கு வந்து
ஒரு 13 லட்சம் உடனடியாக நிவாரணம் கொடுத்து மற்றவர்களை ஒரு 100 பேருக்கு மேலேயே அவர்கள் வழக்கிலே போட்டிருந்தார்கள். ஒரு 10-12 பேரை தவிர மற்றவர்களெல்லாம் அந்த வழக்கிலிருந்து விடுவித்தார்கள். எனவே நான் அங்கு கற்றுக்கொண்ட அருமையான பாடம் என்னவென்றால், நம்ம திருச்சபை என்ற அந்த கட்டத்தையும் கடந்து, அங்கும் நமக்கு பணி இருக்கிறது, அதையும் கடந்து நாம் மற்றவர்களோடு இணைந்து நல்மனம் கொண்டு அனைவரோடும் இணைந்து நாம் பணி செய்ய வேண்டும். 23 அருளப்பர் அவனியில் அமைதி என்ற அந்த மடலை எழுதிய போது, அதற்கு முன்னால் உள்ளவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு என்றுதான் எழுதினார்கள். ஆனால் அவர்தான் நல்மனம் கொண்ட அனைவருக்கும் என்று எழுதினார். ஒருவேளை அப்படி அவர் எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால், முதலாக ஒரு திருத்தந்தை விவசாய குடும்பத்திலிருந்து வருகிறார். அதற்கு முன்னால் உள்ளவர்களெல்லாம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள். எனவே அப்படி வருகின்ற போதுதான் அந்த மக்களுடைய பிரச்சனையை அவர் பேச முடிந்ததாக பார்க்கின்றேன். எனவே இதை நான் அன்று தொடங்கிய இந்த பணியை இப்போது பல சிறிய அமைப்புகளோடும் இயக்கங்களோடும், குறிப்பாக திருச்சபைக்குள்ளே பொதுநிலையினரோடும், திருச்சபையை கடந்து மற்ற அமைப்புகள் இயக்கங்களோடும், இன்னும் சிறப்பாக அந்த கடலோர பகுதியில் இருக்கிறவர்களோடும் இணைந்து இந்த பணியை செய், ஒரு சிறிய கடுகளவாவது நான் இந்த உலகத்திற்கு வந்தபோது இருந்ததை காட்டிலும் ஒரு கடுகளவாவது என்னால் இந்த சமூகம் பயன்பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு நான் பணி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.